தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்ற வானிலை ஆய்வு மன்றத்து ஆய்வு மையத்தினுடைய அந்த தாக்கியதை பொறுத்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருக்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறையினுடைய அதிகாரிகள், நகராட்சித்துறையினுடைய அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், மின்சாரத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் அங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுபோக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இங்கே இருந்து மானிட்டரிங் ஆஃபீஸர்களையும் நாம் அனுப்பியிருக்கிறோம். அதுபோக 4 மாவட்டங்களுக்கு, ஊட்டி, கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு தேசிய மீட்பு படையும் தமிழ்நாடு அரசினுடைய மீட்பு படையும் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போய் சேர்ந்திருக்க காலையிலேயே போய் இன்றைக்கு அங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களும் அங்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மிக எச்சரிக்கையாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மழையினுடைய நிலவரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலே பெய்கிற மழையினுடைய பாதிப்பு நிச்சயமாக நமக்கு இருக்கும் என்ற அந்த உணர்வோடு நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பயிர்கள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் உடனடியாக கணக்கீடு செய்து அந்த பயிர்களுக்குரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். மின்சாரத்துறையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து எந்த நேரத்திலும் மின்தடை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அவ்வளோ போதும். ஒரு டீம் 220 பேர் போயிருக்காங்க. 4 மாவட்டம் சேர்ந்து, 4 மாவட்டம் சேர்ந்து அந்தந்த மாவட்டம். உதாரணத்துக்கு ஊட்டினா ராமச்சந்திரன், அங்கே கன்னியாகுமரி வந்து அங்கங்கே இருக்க சொல்லியாச்சு. அவங்கவுங்களும் அங்கே அந்தந்த ஸ்பாட்டை விட்டு வெளியில் வரவேனான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்சார்ஜ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கள, அவங்களே அந்தந்த மாவட்டத்தில் போய் இருக்க சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் வந்து அந்தந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த அதையும் அறிவுறுத்தியிருக்காங்க. நம்பர் இருக்குல்ல, நம்பர் மாவட்ட வாரியாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே வச்சுக்காங்க. கலெக்டரேட்லேயே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேயே வச்சுக்காங்க. எல்லா இப்போ முன்னெச்சரிக்கையாக எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க. எல்லா துறையும் நம்ம வருங்கிற எதிர்பார்க்கறனால, வந்த பிறகு நம்ம ஓடலை, வருங்கிற எதிர்பார்க்கிறதுனால எல்லா துறையும் அங்கே தயாராக இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திலையும் தனியாக தொலைபேசி இருக்கிறது. நம்ம அவசர கட்டுப்பாட்டு மையத்தினுடைய நம்பர் வந்து 1070, இன்னொரு நம்பர் 1077. இந்த ரெண்டு நம்பர்லையும் கூப்பிட்றான். இன்னும் இல்லைம்மா, மழையினால் இன்னும் மழை பெஞ்சு பாதிப்புறம்போது, மழை பெஞ்சு பாதிப்புறம்போது விவசாயிகள் வந்து அதுக்காக அலையாமல் இருப்பதற்கு உடனடியாக கணக்கீடு செய்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு தோட்டக்கலை விவசாயத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு நாம் அறிவுறுத்தியிருக்கிறோம். பெரிய லெவலில் சேதங்கள் இல்லை. குறிப்பிட்ட இடங்களில் இருக்க சேதங்களையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கணக்கெடுத்துட்ருக்காங்க. எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா, கணக்கெடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை உடனே கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம்.